வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நம்ம பொதுவாக அப்ளிகேஷன்ஸ் போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுவோம். எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே என்டர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் என்னாயிரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டீட்டெயிலை தப்பாக சப்மிட் பண்ணியிருப்போம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் தான் நமக்கு ஓ இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போது சமீபத்தில் மிக முக்கியமான அப்ளிகேஷனாக நம்ம நீட் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். இந்த நீட் அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதற்கான கரெக்ஷன் விண்டோ வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. 8 ஏப்ரல்லிருந்து 10 ஏப்ரல், அதாவது நாளைக்கு நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்னலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் நாட் வெரிஃபைடு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரிக்கு கரெக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. வேறு என்னவெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் இதெல்லாம் வந்து ஆதார் இல்லாதவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆதார் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களோட அப்பா அல்லது அம்மாவோட ஏதாவது ஒரு பேர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட்டுக்கு ப்ராப்பராக இருந்து தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களோட பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அப்புறம் வேறு ஏதாவது சப் கேட்டகரி இருந்துருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிட்டி, மீடியம், நீங்கள் ரெண்டுலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் இயர், குவாலிஃபிகேஷன் இன்க்ளூடிங் பாசிங் இயர் வந்து 10th 12th வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆதார் இல்லாதவங்களுக்கு, ஆதார் நாட் வெரிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் பேர் அல்லது அப்பா அம்மா பேர், யாரோ ஒரு பேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், சப் கேட்டகரியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப் கேட்டகரி சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான ஃபீஸ் வரும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடிஷ்னலாக இப்படி பே பண்ணுற ஃபீஸ் வந்து திரும்ப கிடைக்காது. ஒரே ஒரு முறை தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் ரொம்ப கவனமாக இந்த கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா பண்ணிடுங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.